வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் வித்தியாசமான பதிவாக இருக்குங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரை தனுசு ராசியில் நிகழ்ந்த சில நம்ப முடியாத அதிசயங்களையும் இனி வரப்போகும் நாட்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவங்களோட கால அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் கணித்து சொன்னதே இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க ஆனாலும் பல பேர் இதை இந்த விஷயத்தை வந்து இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்ல வரேங்க ஸோ குறிப்பாக வந்து தனுசு ராசியில் சில விஷயங்கள் நடந்துச்சு அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதை நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் இருந்து பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பார்த்திங்கன்னா பல தனுசு ராசிக்காரர்களுக்கு செஞ்சிட்டு இருந்த வேலையை காரணம் இருந்தோ இல்லை காரணம் இல்லாமலையோ அந்த செஞ்சிட்டு இருந்த வேலை வந்து நீங்களாக விட்டுருப்பீங்க இல்லை அவங்களா அவங்கள நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் விட்டிருப்பீங்க அந்த மாதிரியான சூழல் சூழ்நிலை உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் பல தனுசு ராசி நண்பர்களுக்கு பல பேர் தனுசு ராசி நண்பர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டு அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுருப்பாங்க ஆனால் அந்த தொழில் நஷ்டத்தில் தான் முடிஞ்சிருக்கும் இந்த இன்னைக்கு தே தேதிக்கு அந்த தொழில் உங்களோட கையில் இருக்காது நஷ்டம் கடன் கஷ்டம் அவமானம் அசிங்கம்னு கடந்த மூணு வருஷத்தில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் மதிப்பு மரியாதை கூட இழந்து குடும்பத்தில் பல கஷ்டங்களை சுமந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுங்க இதுலேருந்து தான் நான் சொன்ன நம்ப முடியாத அதிசயங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து இந்த விஷயத்துலேருந்து பார்க்கலாங்க ஸோ அந்த நல்ல விஷயம் நடந்தது நான் சொல்ல போகிறேன் எல்லா விஷயமே தனுசு ராசிக்கு ஒரு பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்குங்க அது நீங்களே வந்து கவனிக்கலாம் நம்பர் ஒன் போன வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது திருக்கணித்தப்படி குரு பயிற்சி நடந்ததுங்க குரு பகவான் ராசியில் இருந்து தன் சொந்த வீடான தனுசு ராசியில் அக்டோபர் இருபது இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பின்னிரவு அதாவது மூணு முப் முப்பது மணிக்கு நைட்டு மிட் நைட் மூணு முப்பது மணி அளவில் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் இருந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்துக்கு பயிற்சி ஆனார் இந்த கு குரு பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு நானே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஆன்மீக கிரகமான குரு பகவான் தன் சொந்த வீடான தனுசி தனுசு ராசியில் அமரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார் தனுசு ராசிக்கு என்னதான் ஏழை சனி நடந்தாலும் குரு பகவான் ஒரு அரணாக இருந்து தனுசு ராசி நண்பர்களை பாதுகாப்பார் அப்படின்னு நானே பல வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதே போல் பல தனுசு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்பது முதலே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் அது ரிலாக்ஸேஷன் கிடச்சது கஷ்டங்கள் குறைஞ்சது வேலை இல்லாமல் ரெண்டு மூணு வருஷமாக அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலையும் கெடைச்சிதுங்க புது தொழில் வாய்ப்புகளும் வியாபாரி வியாபாரிகளுக்கு கிடைத்தது இது உங்களுக்கே தெரியும் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு தெளிவான சிந்தனை அப்படின்றத வந்து இவங்களுக்கு கிடைச்சிது ஸோ பல பிரச்சனைகளில் மனக்குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிதுங்க தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் கடன்காரர்களோட தொல்லை வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டம் முதலே அதாவது நவம்பர் முதலே குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு அமைஞ்சதுங்க அடுத்ததாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு விஷயம் நடந்ததுங்க இது ரெண்டாவது விஷயம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா முன் எப்போதுமே கேள்விப்படாதபடி வானத்தில் ஒரு அசாதாரணமான அதிசயம் ஒன்று நடந்தது அதாவது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் ஒரே நேர்கோட்டில் சந்தி சந்தித்தது தான் அந்த அதிசயம் அதாவது வருஷப்படி பார்த்திங்கன்னா கேது புதன் சனி குரு சூரியன் சந்திரன் இந்த ஆறு கிரகங்களும் டிசம்பர் இருபத்தி தேதி ஒரே ராசியில் அமர்ந்தது அந்த கிரகங்கள் அமர்ந்த ராசி தான் தனுசு அதுவும் இந்த ஆறு கிரக கூட்டணி சரியாக டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமானதுங்க இந்த இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாள் இருந்தது அது இருபத் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த ஆறு கிரக கூட்டணி அப்படின்றது வந்து தொடர்ந்தது அந்த டைம்லேயே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த நாள் அந்த டைம் அப்படின்னு ஜோ ஜோதிடத்தில் ஆரம்பிச்சு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எட்டு முப்பதுங்கிறது தனுசு ராசி கடக லக்னத்தை குறிக்கும் இன்னும் புரியும் புரியும்படியாக சொல்லணுன்னா இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரியாக ஈவினிங் எட்டு முப்பதுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த குழந்தையோட ராசி ஜோதிடத்தில் கணிச்சா அது தனுசு ராசி கடக லக்னம் அப்படின்னு தான் வரும் ஸோ இந்த ஆறு கிரக கூட்டணி சுமார் ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் நீடிச்சதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் ஆறு கிரக கூட்டணி அந்த கூட்டணி ஆரம்பித்ததும் தனுசு ராசியில் தான் அதாவது தனுசு ராசியில் தான் ஆரம்பித்தது ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆறு கிரக கூட்டணி அதே போல் அதே இருபத்தி ஆறாம் தேதி மறுநாள் அதாவது இந்த ஆறு கிரக கூட்டணி ஆரம்பித்தது இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி மறுநாள் அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்ததுங்க ஸோ டிசம்பர் இருபத்தி ஆறு அப்படின்னாவே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று நடக்கப்போகுது அப்படின்னு நம்மெல்லாம் யோசிக்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு விஷயம் நடந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அபூர்வமான வளைய சூரிய கிரகணம் அப்படின்றது நடந்ததுங்க பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூணு நாலு விதமான சூரிய கிரகணமும் நடக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு போகும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் காலையில் எட்டு மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நீடித்தது அதுவும் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு சூரிய கிரகணம் அது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த மாதிரியான ஒரு சூரிய கிரகணம் அன்னிக்கு நடந்தது ஸோ அன்னிக்கு இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த நாள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நாள் அதாவது மூல நட்சத்திரத்தின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் அவரோட பிறந்த நாள் அவர் வந்து பிறந்தது வந்து அமாவாசை மூல நட்சத்திரத்து தான் ஹனுமான் வந்து பிறந்தது அதனால தான் அந்த நாளை வந்துட்டு ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த தனுசோட லிங்க் ஆகிட்டே தான் இருக்குது அந்த ஆறு கிரகம் கூட்டணி ப்ளஸ் இந்த எக்லிப்ஸ் அதாவது சூரிய கிரகணம் இது எல்லாமே பார்த்த கணிச்ச ஜோ ஜோ பல ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இது ஏதோ ஒரு கெட்ட சைன் அதாவது கெட்ட கெட்டதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது எல்லாமே தனுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னங்க நான் கூட என்னோடய பதிவு அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த கிளிப்பிங்ஸ் வரும் பாருங்கள் அன்றைக்கி நான் போட்ட பதிவில் உலக அளவில் இது ஒரு மாற்ற மாற்றமாக இருக்கும் தனுசு ராசிங்கிறது போர்குணம் கொண்ட ராசி போருக்கு போகிற ராசி நீங்கள் க பார்த்தீங்கன்னா கையில் வில்லோடு தான் அந்த தனுசு இருக்கும் குதிரை ரைட்டா இது வந்து போர்குணம் கொண்ட ராசி அதுவும் அதுவும் இல்லாமல் நெருப்பு ராசியும் கூட இது ஓகே இந்த நெருப்பு ராசி போர்குணம் கொண்ட ராசியில் இந்த ஆறு கிரக கூட்டணி வர வரதும் அதே நே அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் வரதும் பார்த்திங்கன்னா ஒரு சிறு சில கெட்டதுக்கான அறிகுறிகள் தான் இதில் என்னென்ன வரும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சில போர் ஒத்திகைகள் இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க அதாவது பல நாட் நாடுகள் இருக்குது இல்லைங்களா உலக நாடுகள் உலக நாடுகளெல்லாம் வந்து போர் ஒத்திகைகளை இந்த நேரத்தில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் தீ விபத்துகள் நடக்கும் காட்டுத்தீக்கள் ஏ ஏற்படும் எரிமலைகள் சிலது வெடிக்கக்கூடும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பற்றியது காட்டுத்தீ அது பார்த்திங்கன்னா பயங்கர காட்டுத்தீயாக பரவிச்சுங்க பல லட்சக்கணக்கான ஏக்கர் காடுகள் வந்து இந்த தீயினால் அழிந்தது பல ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் வந்து இந்த தீயில கருகி இறந்ததுங்க இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ சொன்னது போல் காட்டு தீ அப்படின்றது வந்து வந்ததுங்க சொன்னது போல் கிடையாதுங்க நம்ம பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே வந்துட்டு பஞ்சாங்கத்தை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருங்க எல்லாருக்குமே தெரியும் அது படிக்க தெரியணும் அவ்வளோதான் வி விஷயம் ஸோ காட்டுத்தீ நடந்தது அதே போல் நாடுகள் போர் ஒத்திகையில் ஈடுபடும் அப்படின்னு சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான போர் ஒத்திகைகள் அதாவது யுத்த ஒத்திகைகள் நடத்தியிருக்கும் எந்தெந்த நாடெல்லாம் நடத்தியிருக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தாங்க சொல்லணும் அது எந்த மாதிரியான ஒத்திகையாக இருக்கலாம் அப்படின்றது உங்கள் அனுமானத்துக்கே விடுறேன் உங்களோட கெஸிங்க்கே விடுறேன் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஆறு கிரக கூட்டணி தனுசு ராசியில் நிகழ்ந்ததை கணித்து சொன்ன அதே வேலையில் இன்னொரு விஷயமும் அதே வீடியோவில் சொல்லியிருக்கேன் தனுசு ராசி என்பது கடவுளுக்கு மிக நெருக்கமான ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த கெடுதலும் இதனால் வராது நடக்காது அப்படின்னும் சொல்லியிருந்தேன் அது அதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயமும் நடந்ததுங்க அது பார்த்திங்கன்னா நாலாவது விஷயம் இந்த நாலாவது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அதாவது இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஸோ தனுசு ராசியில் இருந்து சனி பகவான் மகர ராசிக்கு பயிற்சியானார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா விரய சனியாகவும் ஜென்ம சனியாகவும் இருந்த சனி பகவான் இந்த பயிற்சிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பாத சனியாக மாறுகிறார் சனியை வந்துட்டு தலையில் சுமக்கலாங்க பாதத்தில் கூட சுமக்கலாம் ஆனால் வயிற்றில் தாங்குவது சுமப்பது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டங்க இது வந்து ஜோதிடத்திலே சொல்லுவாங்க அதுபோல் ஜென்ம சனியை தாங்கி சுமந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சின்றது பார்த்திங்கன்னா மிக நல்ல பலன்களையே தரப்போகிறது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் அவர் வந்து அமரும்போது சனியின் கடுமை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கல பாத சனி என்பது தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது அப்படின்னே சொல்லலாம் சனிக்கு மந்தன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குங்க அது சனி பகவான் எங்கே இருக்காரோ அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமாகும் மந்தம் அதிகமாகும் படுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோ தோணும் இந்த பாத சனி காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் சோம்பலை தருவார் கை காலில் அடிப்போடும் நடமாட விடமாட்டார் அப்படின்னும் அதே வீடியோவில் சொல்லியிரு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அது எல்லாமே உங்களுக்கு கிளிப்பிங்ஸில் வருங்க ஓகே சொல்லியிருக்கேன் அல்லது வீட்டிலேயே முடக்கி வைப்பார் ஆனாலும் பெரிய கதிலான பிரச்சனைகள் இருக்காது கடந்த மூணு வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி இருபது தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க சரி இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு பார்த்துட்டோம் அஞ்சாவது ஒரு விஷயம் இருக்குங்க பட் அது வந்து இன்னும் நடக்கலை அது போகிற விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் நடக்கக்கூடிய விஷயம் அடுத்த மாதம் ஏப்ரல் அதாவது நாளைக்கு அதிலும் தனுசு ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மிக பலமாக சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஏப்ரலில் நடக்க போதுங்க அது என்னென்னு கஸ் பண்ணுங்கள் கஸ் பண்ணிட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அஞ்சாவது நடக்க போகும் தனுசு ராசின் இன்னொரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சாம தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்றது நீங்களே புரிஞ்சிக்கலாங்க ஸோ நண்பர்களே இந்த பதிவு கண்டிப்பாக இது வெறும் தனுசு ராசிக்கு மட்டுமே கிடையாது இது எல்லாருக்குமான பதிவு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு ஏதாவது சொல்லணுன்னுச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஆஷோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக அந்த அஞ்சாவது விஷயம் ஏப்ரலில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அது வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த வீடியோ பதிவை உங்களுக்கு போடுறேங்க பட் எனக்கு நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ